கொத்தவாச்சேரி மார்க்கெட்டு தான் போய் வாங்கணும்னு அவசியம். அந்த ரேட்டுக்கு நாங்கள் இங்கேயே உங்கள் மயிலாப்பூர்லேயே அந்த ரேட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். எண்ணெயில் செய்கிற பொருள் பலகாரம்லாம் வாங்கி கொடுத்து அது உடம்பு கெடுக்கிறத விட இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாக்கா பசங்களுக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிவியூ. இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக கையில் வச்சு ஃபுல்லாக லக்ஸுரியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது அவ்வளோ லக்ஸுரிலாம் இல்லைங்க, நம்ம சென்னையில் மயிலாப்பூரில் கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம் சார். நாங்கள் இந்த மயிலாப்பூரில் வந்து இப்போ பண்ருட்டி முந்திரி ஷாப்புன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக நாங்கள் ஓப்பன் பண்ணிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு விலையோட நம்மக்கிட்ட பண்ருட்டி முந்திரின்றது ரொம்ப சீப்பான ரேட்டில், ஹோல்சேல் ரேட்டில், ரீட்டைல் ரேட்டில் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. பாதாம், முந்திரி, டேட்ஸ் வகைகள், நட்ஸ் வகைகள் எல்லாமே இருக்குது. மசாலா பார்த்திங்கன்னா சிலோன்லேருந்தும் கேரளா மூணார்லேருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட உயர்தரமான மசாலா வகைகள், ஒரிஜினல் சுருள்பட்ட மிளகு, ஜீரகம், மசாலா வகைகள் எல்லாமே இருக்குது. நட்ஸ் வகைகள் பார்த்திங்கன்னா பாதாம் வந்து நாலு வகையான பாதாம் இருக்குது. முந்திரி வந்து அதேமாதிரி இது புரோக்கன் முந்திரிலேருந்து இப்போ ஃபஸ்ட் குவாலிட்டி முந்திரி 180 முந்திரி, 240, 210, 320 எல்லா வகையான முந்திரி வகைகளும் நம்மக்கிட்ட ரொம்ப பண்ருட்டி விலையோட இங்கே சீப்பாக நம்மளுக்கு கிடைக்குது. ஹோல்சேல் ரேட்டு, ரீட்டைல் ரேட்டு நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. மார்க்கெட்டு கொத்தவாச்சேரி மார்க்கெட்டுக்கு போகிறத விட நம்மக்கிட்ட வந்து இங்கே ஹோல்சேல் ரேட்டில் வாங்குறாங்க. வந்து நீங்களும் வந்து வாங்கி போகிறங்க. பாதாம் முதல் தரமான பாதாம் வகைகள் நல்லா பெரிய ஐட்டம் எங்கள்கிட்ட. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 750 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் இருக்குது. அதுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 750 இல்லை, ஸ்டார்டிங் ப்ரைஸ் இங்கே உள்ளே இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து 680 ரூபா, 690 ரூபாயிலேருந்து இந்த பாதாம் நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா ஃப்ரெஷ் ஐட்டம், அப்பப்போ ரெகுலராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வர்றது. ஓகே, இதுக்கப்புறம் உள்ள வெரைட்டி தான் இந்த பாதாம். அதுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி, இது ஃபஸ்ட் குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டி பாதாம், இது ஃபஸ்ட் குவாலிட்டி பாதாம். ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வால்நட்டு முதல் தரமான வால்நட்டு பிளாக் இல்லை, நல்லா குழந்தைங்க முதல்கொண்டு பெரியவங்க முதல்கொண்டு கசப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும், கசப்பே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் இருக்கிற வால்நட்டோட பேக்கிங்கில் இருக்கிற வால்நட்லாம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இதில் வந்து கசப்பு இருக்காது, நல்லா போயிட்டு குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து கேஜி எவ்வளோ ப்ரைஸ் வரும்? இது வந்து கேஜி பார்த்திங்கன்னா 1200 ரூபாயிலேருந்து 1300 ரூபா வரைக்கும் இருக்குது. ஓகே, இது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டி நல்ல முதல் தரமான ஃபஸ்ட் குவாலிட்டி இதெல்லாம். ஓகே ஓகே, பேக்கிங் முந்திரி ஐட்டம்ஸ்லாம் பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் நல்லா இருக்கும். பேக்கிங் ஐட்டம் பார்த்தா பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கின்னோட இருக்கும், ஸ்கின்னோட இருக்கும், லைட்டாக கொஞ்சம் கசப்பு இருக்கும். இது வந்து கால் கிலோ வந்து 250 தான் இது. ஓகே, இது கால் கிலோ எவ்வளோ வருது? இது கால் கிலோ வந்து 375 வரும். குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வால்நட்டு வந்து உடைச்ச பருப்பு, இது வந்து உடைக்காத கொட்டையாடு உள்ள பருப்பு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒயிட்டாக இருக்கும். இது எவ்வளோ வந்து ஒரு கிலோ வருது? இது வந்து அரை கிலோ வந்து உங்களுக்கு 490. 490? ஆமாம், அரை கிலோ 490. கஷ்டமாக இருக்குமா? இல்லை இல்லை இல்லை, ரொம்ப கையால் உடைக்கலாம், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஹார்டாக இருக்காது, ரொம்ப இதுவாக தான் இருக்கும். முந்திரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முதல் தரமான முந்திரி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இதுதான். இந்த முந்திரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதெல்லாம் 240, இதெல்லாம் வந்து 800 கேஜி. ஓகே, இது 800 ஒரு கேஜி வரும். இது பார்த்தீங்கன்னா 240 சைஸ் இது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 600 ரூபா தான் இது. ஓகே, இது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட உடச்ச முந்திரி இருக்குது, அதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா உடச்ச முந்திரி கிலோ வந்து 550 தான். ஓகே, கிலோ 550, கிலோ 550 தான் முந்திரி இது. ஹோல்சேல் ப்ரைஸு இது கிலோ 550 தான். 550 ரூபாய்க்கு இது உடச்ச முந்திரி, இது ஹோல்சேலும் தருவீங்க, ரீட்டெயிலும் தருவீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே, பேசிக்காக ஸ்டார்டிங் எவ்வளோலேருந்து இது தரீங்க? இப்போ கால் கிலோவா இல்லை வந்து 100 கிராம்? கால் கிலோ பார்த்தீங்கன்னாக்கா 150. ஓகே, ஒரு கிலோ வாங்கினாக்கா 550 ரூபா. ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக வாங்கினோம்னா அது ரேட்டு கம்மி. இது 5 கிலோ அந்தமாரி ஹோல்சேல் ரேட்டில் கம்மி, 5 கிலோ வாங்கினாக்கா 525, 530 இப்படி கொடுக்குறோம் இந்த ஹோல்சேல். அது முந்திரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பெப்பர் போட்ட முந்திரி இருக்குது. பச்சை முந்திரியாக சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்காது, அதனால் பெப்பர் வகை பெப்பர் போட்ட முந்திரி இருக்குது.
சில்லி போட்ட முந்திரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோ 800 தான் இது. ஓகே. இது இது நார்மல் நம்ம வீட்ல யூஸ் பண்ற காரம் மாதிரி இருக்குமா இல்ல கொஞ்சம் இல்ல இல்ல நம்ம வீட்ல யூஸ் பண்ற அதே காரம் தான் நாங்களே பண்றது தான். நீங்களே ஓனா மேக் பண்ணுங்க. ஆமா நாங்களே உங்களுக்கு பண்றது தான். அதுக்கப்புறம் ஓகே மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஆமா கொஞ்சம் சின்னதா இருக்கும். கிலோ 8 1 கிலோ 800 ரூபீஸ். இன்னும் கம்மியா வேணும்னா 750 இன்னும் கொஞ்சம் ஸ்மால் சைஸ். இது ஸ்மால் சைஸ் 750. ஆனா டேஸ்ட் எல்லாமே ஒரே எல்லா டேஸ்ட் எல்லாம் ஒண்ணுதான். டேஸ்ட் டிஃபரன்ஸ் அதெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் நம்ம பிஸ்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மூணு விதமான பிஸ்தா நாலு விதமான பிஸ்தா இருக்குது. இது பாத்தீங்கன்னா 275 வரும். ஓகே 275. ஆமா இது வந்து பேக்கிங்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்றது 350 வரும். இது A1 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் லூசர்ல இருக்குது. எல்லாமே நல்லா பொரிஞ்சு நல்லா நல்லா இருக்கும். ஓகே இது எல்லாமே வந்து சால்ட்டடா? இது சால்ட்டட். ஓகே இது எல்லாமே சால்ட்டட். ஓகே இதுல இருக்குது பெஸ்ட் குவாலிட்டி இதுதான். ஓகே பிஸ்தா ப்ளைன் பாத்தீங்கனாக்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி திடம் சொல்லுங்க போல்டு. இது வந்து கிலோ வந்து 1700 ரூபாய். ஓகே இது சால்ட் மிக்ஸ் பண்ணுங்க. இது ப்ளைன் சால்ட் இல்ல கிடையாது. உச்சையில வந்து ஒன் ப்ளைனா தான் வருது. ஓகே காஞ்ச திராட்சை பார்த்தீங்கன்னா முதல் தரமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது ரொம்ப பொடியாக இருக்கும். இதில் வந்து புளிப்பு இருக்காது, வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்கும். முதல் தரமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது. இதுக்கு ரெண்டாவது தரமான குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கால் கிலோவே வந்து 70 ரூபாயில் இருக்குது. கால் கிலோ 70 ருபீஸ் இது இந்த ஐட்டம். இது நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. இதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே இது வந்து 70 ருபீஸ். இது கால் கிலோ 70 ரூபா அது. ஓகே கொஞ்சம் திருப்பு திராட்சையை பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நல்லா முதல் தரமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது. இது வந்து சீட்லெஸ். இது வந்து இது வந்து சீடு உள்ளது. சீடு உள்ளது சாப்பிட்டா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட்டு சர்க்குலேஷன் பிளட்டு வந்து எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கு சாப்பிட்றது தான் அந்த கொட்டை உள்ள கருப்பு திராட்சை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான். இது ஃபர்ஸ்ட் இப்போ முதல் தரமான குவாலிட்டி 120 ரூபா தான் பாக்கெட் இது. ஆமாம் சீடு உள்ளது. இது சீட்லெஸ் இது ரெண்டுமே ஒரே வேலை தான். ரெண்டுமே ஒரே வேலை தான். ஓகே சீடு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சீடு உள்ளது சீடு உள்ளது தான் சாப்பிட்ணும் ரொம்ப நல்லது. டேட்ஸ் வந்து நாலு வெரைட்டி இருக்குது. டேட்ஸ் லூஸில் பார்த்தீங்கன்னா கால் கிலோ 70 ரூபாயிலையும் ஸ்டார்டிங்கில் இருக்குது. கம்பெனி டேட்ஸ்னு பார்த்தா கோகுலம் டேட்ஸ் இருக்குது, லைன் டேட்ஸ் இருக்குது, கிம்யா டேட்ஸ் இருக்குது. கிம்யா டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இப்போ வந்து இப்போதைக்கு 140 தான். பெட்டியில் இருக்குது. ஹார்மோனி டேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ வந்து 260. ஆமாம் அரை கிலோ வாங்கினாக்கா 140. இந்த மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் டேட்ஸ்லாம் இதெல்லாம் மார்க்கெட் வளர். இந்த டேட்ஸ்க்கும் இந்த கிம்யா டேட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இந்த டேட்ஸ் கொஞ்சம் தோல் ரஃபாக இருக்கும், அது தோல் கொஞ்சம் நைஸாக இருக்கும். கிம்யா டேட்ஸ் கொஞ்சம் தோல் நைஸாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் தோல் ரஃபாக இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று தான். இது வந்து கிலோ வந்து 260. ஆமாம் அது ஒரு கிலோ வந்து 280. ஆமாம் ஓகே அதை தாண்டி கொஞ்சம் ஹோல்சேல் அதிகமாக 5 கிலோ 6 கிலோ வாங்கினா ரேட்டு ப்ரைஸ் கம்மி பண்ணுவோம். நார்மல் டேட்ஸை விட சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹார்டான ட்ரை டேட்ஸ் உடம்புக்கு நல்லது, அந்த டேட்ஸ் சாப்பிட்டா அந்த டேட்ஸ் இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை டேட்ஸ் இருக்குது. ட்ரை டேட்ஸும் நம்மகிட்ட இருக்குது, இந்த வெரைட்டியும் இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ்னா? இது பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 375 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஆயுத பூசிக்கெலாம் நீங்கள் கிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு இந்தமாரி நீங்கள் வேறு பொருள் ஸ்வீட்டு வாங்கி கொடுக்குறத நட்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பாதாம் முந்திரி டேட்ஸு திராட்சை இந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பேக் பண்ணி கொடுப்போம். 100 கிராம் வேணுமா 100 கிராம், கால் கிலோ வேணுமா கால் கிலோ, இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கிங் என்ன மாதிரி பேக்கில் வேணாலும் உங்களுக்கு நான் கிஃப்ட் மாதிரி நிறைய மாடல் காமிப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களே உங்களுக்கு லேமினேஷன் பண்ணி நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். எத்தனை கிராம் வேணுமோ அத்தனை கிராம். ஆமாம் 50 கிராம் வேணும்னா 50 கிராம், 100 கிராம் வேணா 100 கிராம். அது இல்லாமல் கல்யாணம் சீர்வரிசைகளுக்கும் நாங்கள் இப்போ ஃப்ரூட் வகைகள் இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் நாங்களே லேமினேஷன் பண்ணி நாங்களே கொடுத்துருவோம். ஓகே அதுக்கப்புறம் அந்த ஜாம் மாரி இருக்கு, அதை பற்றி? அது அனி மிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டு உங்களுக்கு அனி மிக்ஸ். பாதாம் முந்திரி டேட்ஸு
கிரேப் பிளாக் கிரேப்ஸு எல்லாமே இதில் கலந்த கலந்துருக்கும். இது பார்த்திங்கன்னா பாட்டிலே 100 ரூபா தான் உங்களுக்கு, இது ரொம்ப சீப் ரேட். இது ட்ரை ஐட்டம் பார்த்தீங்கன்னா ட்ரை மேங்கோ இருக்குது, நேச்சுரல் மேங்கோ இருக்குது, ட்ரை ப்ளம் இருக்குது, ட்ரை ப்ளம்ஸு, முசம்பி இருக்குது, பிளாக்பெரி இருக்குது, பிளாக்பெரி இருக்குது, இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ரொம்ப நல்லா மூவிங் ஆகிட்டு இருக்குது. பார்த்திங்க சக்கரை யூஸ் பண்ணுறவங்களாம் இப்போ சக்கரை நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்தமாரி வந்து நல்ல நாட்டு சக்கரை, முதல் தரமான நல்ல நாட்டு சக்கரை, கருப்பு கிடையாது. இந்தமாரி நல்லா ஒயிட்டாக இருக்கணும். நீங்கள் இதை காஃபியோ டீயோ இதுக்கு போட்டு யூஸ் பண்ணால் நீங்கள் சக்கரை போட்டு சாப்பிட்றத சுத்தமாக பண்ணுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதாரண கடையில் நாங்கள் மளிகை கடையில் வைக்கிற மாதிரி நாட்டு சக்கரை கிடையாது. இது ரொம்ப நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, நல்லாயிருக்கும். கிலோ ரேட்டு கம்மி தான். கிலோ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 160 ரூபாயிலேருந்து 180 ரூபா ரெண்டு வெரைட்டிக்கு இந்த சக்கரையிலே. அப்புறம் ஒரிஜினல் கருப்பட்டி இருக்குது, ஒரிஜினல் கருப்பட்டி நம்ம வீட்டில் கஷாயம் போட்டு சாப்பிட்றதுக்கோ இந்தமாரி நல்ல நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கோ ஒரிஜினல் கருப்பட்டி விலையும் நம்மகிட்ட இருக்குது. கிலோ 350 ரூபா தான். சீடு எல்லாமே இருக்குங்க. இது வெள்ளரி விதை இருக்குது, பரங்கி விதை இருக்குது, பூசணி விதை இருக்குது, சன்ஃப்ளவர் சீடு இருக்குது, சப்ஜே சீடு இருக்குது, பிளாக் சீடு இருக்குது. எல்லா சீடும் நம்மகிட்ட இருக்க ரேட்டு கம்மி தான். வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு முதல் தரமான பனங்கள் கண்டு நம்மக்கிட்ட இருக்குது. பனங்கள் கண்டு இருக்குது, வருஷம் வைக்கிற கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு, மசாலா ஐட்டங்கள், மிளகு, ஜீரகம், சோம்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாமே நீங்கள் வந்து சில பேர் சபரிமலைக்கு போயிட்டு கேரளாவில் வாங்கினா தான் கம்மிங்க, அதோட சீப்பான ரேட்டில் நாங்கள் கொடுக்குறோம். வந்து பார்த்திங்கனாக்க 1 கிலோ மிளகு வந்து 450 ரூபா தான். 1 கிலோ மிளகு 450. இந்தமாதிரி ரேட்டில் உங்களுக்கு சீப்பான ரேட்டில் நாங்கள் கொடுக்குறோங்க. இதெல்லாம் வந்து ஒரே குவாலிட்டி தான். ஆமாம், பனங்கல் கண்டுலாம் ஃபஸ்ட் குவாலிட்டி தான், முதல் தரமான ஃபஸ்ட் குவாலிட்டி தான். சீர்வரிசையில் வைக்கிற பெரிய கல்கண்டு, பெருச்சம்பழம் எல்லா ஐட்டமும் சீர்வரிசைக்கு நாங்களே உங்களுக்கு பேக் பண்ணி நாங்களே கொடுத்துருவோம். ஓகே. கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் செக்கு எண்ணெய் இருக்குது, கலப்படம் இல்லாமல் ஒரிஜினல் செக்கு எண்ணெய். கடலை எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது. கடலை எண்ணெய் பார்த்தீங்கன்னா 220 ரூபா, நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 310 ரூபா தான் ஒரு லிட்டர். அடுத்த இடத்த விட கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு. ஒரிஜினல் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இருக்குது. இங்கே நாங்கள் வந்து ரீட்டெயில் சேல்ஸும் கொடுக்குறோம், ஹோல்சேல் ரேட்லையும் கொடுக்குறோம். கடைக்காரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமான ரேட்டில் எடுத்திங்கன்னா முந்திரி பாதாமெலாம் வந்து ரேட் ரொம்ப சீப்பான ரேட், ரொம்ப கம்மியாகவும் கொடுக்குறோம். நீங்கள் கொத்தவாச்சேரி மார்க்கெட்டு தான் போய் வாங்கணும்னு அவசியம். அந்த ரேட்டுக்கு நாங்கள் இங்கேயே உங்கள் மயிலாப்பூர்லேயே அந்த ரேட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இங்கேயே வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இப்போ நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன். இந்த மாதிரி கடையில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ புதுசாக திறந்துருக்குறாங்க. நாங்கள் வந்து வெளியில் போய் வாங்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக. இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ நான் இந்த கடையை பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து நான் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியாக நல்ல தரமாக இருக்குது. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. இந்த மாதிரி வெளியில் எங்கேயும் நான் வேற எங்கேயும் நான் பார்க்கல. இங்கே அவ்வளோ குவாலிட்டியாக அவங்க வர வச்சு இந்த மாதிரி சப்ளை பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. இந்த பொருள் வந்து எங்கேயுமே இந்த ஏரியாவில் எங்கேயும் கிடையாது. இந்த மாதிரி பொருள் இத்தனை பொருளும் வந்து ஒரே கடையில் இவ்வளவும் சீப்பாக நம்மளுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. நான் இங்கே தான் இப்போ கொஞ்ச நாளாக இங்கே தான் வாங்கிட்டுருக்கேன் நான். இப்போ நம்ம வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ட எண்ணெயில் செய்கிற பொருள் பலகாரம்லாம் வாங்கி கொடுத்து அது உடம்பு கெடுக்கிறத விட இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாக்கா பசங்களுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும், பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கும் அது வந்து உடம்புக்கு கெடுதல் இல்லை, நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி பசங்களுக்கும் உடம்புக்கு கெடுதல் இல்லாத பொருள், நல்லது, ஹெல்த்தியான ஃபுட்டு இது. அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த எண்ணெய் பலகாரம்லாம் வாங்கி கொடுக்காது. இதெல்லாம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிங்கன்னா உடம்புக்கு பசங்களுக்கும் நல்லது, அவங்க வளர்ச்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நான். ஸோ ஹாய், நாங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எப்போவுமே கடை திறக்கிறதுக்கு முன்னாடி பாரிஸ் போயிட்டு நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போய் வாங்குவோம். ஸோ இங்கே மயிலாப்பூரில் அங்கிள் வந்து ஷாப் திறந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் வீடு பக்கத்துலேயும்ன்றதுனால நாங்கள் எப்போவுமே வந்து என்ன குட்டி குட்டி பொருள்னாலும் வந்து ஈஸியாக நாங்கள் வாங்கிப்போம். ப்ளஸ் இங்கே பாதாம், முந்திரி எல்லாமே வந்து குவாலிட்டியாக எல்லாமே நல்லாயிருக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாமே யூஸாக இருக்குது. இங்கே ஸ்பைசஸ் எல்லாமும் விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வீட்டில் குக்கிங் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் குவாலிட்டியாக நல்லாயிருக்கு. ப்ளஸ் இந்த ஷாப்பில் ஐ லைக் திஸ் ஸ்பெஷலி வெரி மச். இதை வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், என்னோடய தம்பிக்கு எஸ்பெஷலி இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் வந்து மேங்கோ ப்ளஸ் எல்லா நிறைய வகை லைக் எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்குது. நல்லாயிருக்கு, ஸ்வீட்டாக, ரொம்ப ஸ்வீட்டராகவும் இல்லாமல், இட்ஸ் டூ குட். ஸோ அவ்வளோதான், இட்ஸ் வெரி சீப் ஹியர்.
இன்றைக்கி சூப்பரான ஒரு நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் கடை பார்த்துருக்கோம். மறக்காமல் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.